ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் தொடங்கினாலே அதிகாலை முதல் மாலை வரை குயில்களின் இனிமையான கூவல் ஓசை கேட்க தொடங்கும். இந்த இனிமையான ஓசை மே இறுதி வரை தொடர்ந்து நகரம் கிராமம் என எல்லா இடங்களிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த குயில்களின் கூக்குரலை ரசிப்பவர்கள் பலருக்கும் அவை எதற்காக ஓயாமல் கூவுகின்றன, அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பது தெரியாது. அந்த இனிமையான கூவலுக்கு பின்னணியில் குயில்களின் இனப்பெருக்க உயிர் போராட்டம் இருப்பதாக பறவை ஆர்வலர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறார்கள். இது குறித்து மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த பறவை ஆர்வலரான ரவீந்திரன் நடராஜன் கூறியதுனவென்றால், நம் அனைவருக்குமே சிறுவயது முதல் தெரிந்த ஒரு விஷயம், காக்கைகளின் கூடுகளில் குயில்கள் முட்டையிடும் என்பதுதான். ஆனால் அதை செய்வதற்கு முன் எத்தனை கள்ளத்தனமான திட்டமிடுதல் இருக்கிறது என்பது தெரிந்தால் குயில்களை பற்றி நமது எண்ணங்கள் மாறிவிடும். காகங்கள் பின்பணி காலம் முடியும் போது முன்பணி காலம் தொடங்கும் போதும் குச்சிகளை சேகரித்து கூடுகளை கட்டவோ அல்லது பழைய கூடுகளை சீரமைக்கவோ தொடங்கும். இதை ஆண் குயில்கள் கவனிக்க தொடங்கும். பின்னர் காகங்கள் கூடு கட்டும் செய்தியை பெண் குயில்களுக்கு ஓசை எழுப்பி இனச்சேர அழைக்கும். இவ்வாறு இணைச்சேர அழைக்கும் ஓசையானது இரண்டு மூன்று வகைகளில் ஒலிக்கும். ஆண் குயில்கள் சில வேளைகளில் ஒன்றுக்கும் ஒன்றும் இசைப்பாடு பாடுவதும் உண்டு. பெண் குயில் தனது இணையை தேர்வு செய்யும் முன்பு ஆண் குயில்களுக்கும் ஒரு போராட்டமே நடக்கும். பின்னர் ஒரு ஆணும் பெண்ணும் இணை சேர்ந்தால் அந்த பருவத்துக்குள் அவை பிரியாது. இவை இரண்டும் அந்த பகுதியில் இருக்கும் காகங்கள் எப்போது முட்டையிடும் என காத்திருக்கும். காகங்கள் முதல் முட்டையிட்ட உடனே குயில்கள் காகத்தின் கூண்டுகளில் முட்டையை இட ஆரம்பிக்கும். காகத்தின் கூடுகளுக்கு சென்று முட்டையிட்டு வருவது அவ்வளவு எளிதல்ல. எனவே இவை இரண்டும் சேர்ந்து காகத்தை ஏமாற்ற ஆண் குயில் முதலில் காகங்களின் கூடுகளுக்கு அருகில் சென்று அவற்றை வெறுப்படைய செய்யும். கோபம் கொள்ளும் காகைகள் கூட்டை விட்டு கிளம்பி ஆண் குயிலை துரத்த தொடங்கும். அந்த நேரம் பெண் குயில் சத்தமில்லாமல் சென்று காகத்தின் முட்டைகளுடன் தனது முட்டை ஒன்றையும் இட்டு சென்றுவிடும். ஆனால் காகங்களால் முட்டைகளின் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ள முடியும். எனவே அதற்கு சந்தேகம் வராமல் இருக்க பெண் குயில் காகத்தின் முட்டை ஒன்றை வெளியே தள்ளிவிட்டு தன் முட்டையை இட்டுவிடும். இப்படியே அந்த பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு காகத்தின் கூடுகளிலும் ஒரு முட்டையை இடும். இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்தில் மாட்டிக்கொள்ளும் குயில்கள் காகங்களால் கடுமையாக தாக்கப்படும். இந்த சவால் ஒன்று மட்டுமே குயில்கள் அதிகபட்சமாக தங்கள் இனப்பெருக்கத்திற்காக எடுக்கும் பெரும் முயற்சியும் ஆகும். ஒரு வழியாக எல்லா முட்டைகளையும் குயில் இட்ட பின்பு தன் முட்டையிட்ட கூடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கும். எந்த காகமாவது தன் முட்டையை அடைக்காக்காமல் தவிர்ப்பது தெரிந்தால் கள்ளத்தனமாக போய் காகத்தின் கூடுகளை குயில்கள் கலைத்துவிட்டு வந்துவிடும் என்றார். பொதுவாக காகங்களின் முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளிவர 18 நாட்கள் ஆகும். ஆனால் குயில்களின் முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் 14 நாட்களிலேயே வெளிவந்துவிடும். கண் திறக்காத நிலையில் இருந்த அந்த குஞ்சுகள் அந்த கூட்டில் உள்ள மற்ற முட்டைகளை கூட்டை விட்டு வெளியே தள்ளிவிடும். எனவே கூட்டின் முதல் குஞ்சு என்ற உரிமையை நிலைநாட்டி உணவின் பெரும் பகுதி அதற்கே கிடைக்கும் வண்ணம் பார்த்து கொள்ளும். மேலும் பிறந்த ஒரு மாதத்துக்குள் அது காகத்தைப் போலவே குரல் எழுப்பும். அந்த குரல் மாறும்போதுதான் காகங்கள் அதை கூட்டை விட்டே துரத்தும். இவ்வாறு கூட்டை விட்டு வெளியேறும் இளம் குயில்கள் ஒரு வருடம் வரை ஒரு அணியாக ஆள், அத்தி, வேப்பமரம் மற்றும் மாந்தோப்புகளில் தஞ்சமடையும். அவற்றுக்கு பிடித்தமான உணவுகள் கம்பளி பூச்சிகள், ஆள், அத்திப்பழங்கள் ஆகும். பின்னர் ஓராண்டு முடியும் நிலையில் வசந்த காலம் தொடங்கும் போது தங்கள் முதல் இனப்பெருக்கத்தை இந்த இளம் குயில்கள் தொடங்கும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.